2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான கட்டுப்பண்ணம் இன்றைய நாளிலே நாங்கள் கட்டியிருக்கின்றோம். வடகிழக்கு முன்னேற்ற கழக தலைவர் என்ற சார்பிலே சுயேட்சையாக களமிறங்குவதற்காக கட்டுப்பணத்தை நாங்கள் இன்றைய நாளிலே மாற்றத்தை நோக்கிய பயணம் என்ற அந்த பயணத்தை நோக்கிய ஒரு கட்டுப்பணமாக இன்றைய நாளில் கட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த கால அரசியல் பயணங்களை பார்க்கின்ற பொழுது பலவிதமான அரசியல் பயணத்திலே பலவிதமானவர்கள் பலவிதமான அரசியல் கோணங்களிலே பயணம் போனார்கள். அதிலே ஒன்று, இன்று நாட்டிலே ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற ஜேஇபி கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுடைய வடகிழக்கை பிரித்து தமிழருடைய முதுகெலும்பை உடைத்தவர்கள் என்பதை தமிழ் மக்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்று பெரிய அலைகள் மோதலாம், ஜேஇபி கட்சியினர் பெரிய அளவிலே வென்றிருக்கிறார்கள் என்று தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் இன்று மிகவும் உற்சாகமாக அவர்களுக்கு பின்பதாக அவர்களை பின்தொடரலாம். தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்றங்களிலே வழக்கை தொடுத்து வடக்கையும் கிழக்கையும் இரண்டாக பிரித்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சிதைத்தவர்கள் இவர்களே என்பது யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. இன்று இந்த சுயேட்சையாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் இறங்குவதற்கு முக்கியமான காரணம், கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அநேக பாடசாலைகளை அநேக கல்வி தேவைகள் இருந்தது. கல்வி தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அரசியல்வாதிகளே பாடசாலைகளை இழுத்து மூடிய வரலாறு இருக்கின்றது. ஓமனியாமடு கிராமத்திற்கு ரங்சரதன் என்று பெயரை மாற்றி அந்த கிராமத்தில் இருந்த வேலன்முக வித்தியாலயத்தை பூட்டி அந்த பாடசாலையை முற்றுமாக அந்த இடத்தில் நடத்த முடியாமல் தடுத்தார்கள். நாங்கள் எந்த ஒரு அரசியல் பலமும் இல்லாமல் அரசியல் நீரோட்டத்திலே இல்லாத நாங்கள் அந்த பாடசாலையை திறக்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியோடு நாங்கள் போராடி அந்த பாடசாலையை திறந்து இன்றும் அந்த பாடசாலை நடைபெறுகின்றது. எங்களுக்காக நடந்த அநீதிகளுக்காக சர்வதேசத்தை நோக்கி குரல் எழுப்பி பலவிதமான தடைகள் பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலே இலங்கை அரசையும் எதிர்த்து நாங்கள் போராடி எங்களுடைய மக்களுக்கான அந்த நீதிக்கான பயணத்தை நாங்கள் நடத்த வேண்டிய காலங்கள் இருந்தது. கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே தரவை மாவீரர் துயிலும் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அதிலே ஆயிரக்கணக்கான மாவீரர்களை வித்தாக விதைத்திருக்கின்றார்கள். விதைக்கப்பட்ட அந்த மாவீரர்களுடைய கல்லறையானது விதைக்கப்பட்ட விதைகுழிகளானது சிங்கள பேரினவாத அரசின் இராணுவத்தினரால் அந்த விதைகுழிகள் நாசமாக்கப்பட்டு மரக்கன்றுகள் நாட்டப்பட்டு அந்த இடத்திலே அந்த விதைகுழிகளிலே வந்து மக்கள் மாவீர தினத்தின் நினைவு கூற முடியாத அளவுக்கு சிங்கள பேரினவாத அரசும் சில அரசியல்வாதிகளும் அதற்கு தடைகளை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த இடத்திலும் நாங்கள் எந்த ஒரு அரசியல் பலமும் இல்லாமல் மக்களுடைய ஆதரவோடு மாவீரர் பெற்றாருடைய அனுசரணையோடு நாங்கள் அந்த இடத்திலே அவர்களை அடித்து துரத்தி அந்த இடத்தில் எங்களுடைய மக்கள் மறுபடியும் சென்று அந்த இடத்திலே மாவீர தினத்தை நினைவு கூறத்தக்கதான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்திருந்தோம். இவ்வண்ணமாக பல சமூகம் சார்ந்த காரியங்கள், வீட்டு திட்டங்களை அமைத்துக் கொடுத்திருந்தோம், குடிநீர் வசதிகளை அமைத்துக் கொடுத்திருந்தோம், பல சமூகம் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் கடந்து சென்றோம், பல போராட்டங்களிலே கடந்து சென்றோம். கொக்குவெளியிலே 1990 9ஆம் மாதம் 9ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட 186 மக்களுடைய படுகொலை செய்யப்பட்டவுடைய அந்த பெயர்களை பொறிக்கின்ற பொழுது பலவிதமான தடைகள் எங்களுக்கு வந்தது. எல்லா சவால்களையும் தாண்டி இந்த மண்ணிலே நாங்கள் பயணம் போகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று கிழக்கை மீட்கப் போகிறோம் என்று அபிவிருத்தியை செய்ய போகின்றோம் என்று பலர் மார்பு தட்டி கொண்டு பல அரசியல்வாதிகள் கிழக்கை சுற்றி வந்தார்கள். இந்த புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டதற்கு பின்பதாக எந்த ஒரு நபர்களையும் காண முடியாத ஒரு சூழல் கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் ஏன் ஏற்பட்டதென்றால் அவர்கள் மறைவதற்கு காரணம் லஞ்சம், நீதியற்ற வாழ்வு, மக்களுக்கான சரியான செயல்களை செய்யாதபடியினால் இன்று ஒழித்து திரிகின்றார்கள். எனவே நாங்கள் உங்களிடத்திலே வருவது எங்களுக்காக அல்ல, நாங்கள் வருவது உங்களுக்காக வருகின்றோம். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் இருப்பை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரே குடையின் கீழ் உருவாக்கப்பட்ட கட்சி, ஒரே குடையின் கீழ் எல்லோரும் ஒன்றாக பயணித்தார்கள். இன்று அவர்கள் சிதைந்து நிற்கின்றார்கள். 1000 விகாரைகளை கட்டுவேன் என்று சஜித் பிரேமதாசா வாக்கை கொடுத்ததற்கு பின்பதாக அவரோடு எங்களுடைய தமிழ் தேசிய நிலப்பரப்பிலே போகின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு முட்டு கொடுத்து அவர் வென்றால் அந்த விகாரைகளை எங்களுடைய மாவட்டத்தில் கட்டுவதற்கு அனுசரணையாக செயற்பட்டார்கள். இந்த ஒரு சான் நிலமாவது எங்களுடைய தமிழர்களுடைய நிலத்தை நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய தமிழருக்காகவும் தமிழ் பிள்ளைகளுடைய கல்வி வளத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை
மேற்கொள்வதற்காகவே இன்றைய நாளிலே இந்த கட்டுப்பணத்தை கட்டியிருக்கின்றோம். எதிர்காலத்திலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆணையை பெற்று நிச்சயமாக உங்களுடைய உங்களுக்காக சேவை செய்கின்றவர்களாகவும் உங்களில் ஒருவராக நாங்கள் இருந்து உங்களோடு பயணிக்கின்றவர்களாக இருப்போம் என்பதை உறுதியாக சொல்லுகின்றேன்.